வந்தரு நெருப்பினை புன்குழு பற்றுமோ, வானை ஒருமான் தாவுமோ, வலியுள்ள புலிகை ஓர் எலி சீருமோ, பெரிய மலையை ஓர் சிறகினால் துன்புறம் அசைக்குமோ, வச்சிரத்தூண் ஒரு துரும்பினால் துண்டமாமோ, சூரியனை இருள் வந்து சூழுமோ, காற்றில் மழை தோயுமோ இல்லை அதுவோ, அன்புடைய நின்னடியர் பொன்னடியை உண்ணும் அவர் அடிமலர் முடிக்கணிந்தோர்க்கே, அன்புடைய நின்னடியர் பொன்னடியை உண்ணும் அவர் அடிமலர் முடிக்கணிந்தோர்க்கே, அவலமுருமோ காமவெளி உருமோ மனத்தற்பமும் விகற்பமுருமோ, தன்புகள் செய் சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர் தலமோங்கு கந்த வேளே, தன்முக துய்யமணி உண்முக செய்வமணி சண்முக தெய்வமணியே. இறைவனுடைய அன்பர்கள் திருவடியை நினைத்து விட்டாலே காமம் வெகுளி முதலிய மயக்கங்களெல்லாம் உன்னை வந்து நெருங்காது, உனக்கு துன்பமில்லை என்று அன்புடைய நின்னடியர் பொன்னடியை உண்ணுமவர் அடிமலர் முடிக்கணிந்தோர்க்கு அவலமுருமோ காம வெகுளி உருமோ மன தர்ப்பமும் விகற்பமுருமோ என்று கூறுகிறார். அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராபரமே என்று தாய்மானவர் பேசுவார். அன்பு மாத்திரம் நம்மிடத்திலே வளர்ந்து விடுமானால் உலகத்தில் துன்பமில்லை துயரமில்லை. ஆனால் அறிவு வளர்ச்சியிலே காட்டுகிற அக்கறையை என் அருமை நண்பர்களே அன்பை வளர்த்துக் கொள்வதிலே நாம் காட்டவில்லை.